வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது இப்போ பிரபலமாகி வரக்கூடிய ஒரு தொழிலை பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது போண்டா ஐஸ்கிரீம்ங்க. சாதாரணமாக நீங்கள் உருளைக்கிழங்கு போண்டா, மசாலா போண்டா, இந்தமாரி போண்டா வகைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் ஐஸ்கிரீமில் தயார் பண்ணப்பட்ட இந்த வகையான போண்டாவை தயார் பண்ணி விற்பனை செஞ்சு எப்படி வருமானம் பார்க்கணும் இப்போ சொல்லணும்னு சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதிய கான்செப்ட். ஆரம்பித்தா உங்கள் ஊரில் நல்லா போவோங்க. இதுக்கு வந்து பல்காக ஐஸ்கிரீம் தயார் பண்ணுற நிறுவனங்கள் தேட நீங்கள் ஐஸ்கிரீமை வாங்கிக்கிங்க. சாதாரணமாக செய்கிறதாங்க, எல்லாம் ஈஸியானது தான். அதுக்கான வீடியோ வரும், அதை பார்க்கும்போதே நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கலந்தும் செய்யலாம், இல்லை வெஜிடேரியன் 100% பியூராக வெஜிடேரியனாக இருந்தாலும் செய்யலாங்க. ஸோ ரெண்டு விதத்திலும் செஞ்சு நீங்கள் விற்பனை செஞ்சு வருமானம் பண்ணலாம். ஒரு 5000 ரூபா முதலீடு இருந்தால் போதுமானது. மக்கள் கூடும் இடங்களில் கடையை போட்டிங்கன்னா தினசரி 2000 ரூபா உறுதியாக வருமானம் பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை வாங்கிக்கோங்க. இந்தமாரி ப்ரெட்டை வாங்கி இந்தமாரி நல்லா அழுத்தி எடுத்துக்கணும். இது ஒரு வகையான மெத்தடுங்க. அப்புறம் கடலை மாவு நம்ம ஊரில் வச்சு போடுற பாருங்கள், அதை வச்சும் போடலாங்க. இந்தமாரி ப்ரெட்டை வந்து எடுத்து அதில் ஐஸ்கிரீமை வச்சு நல்லா உருண்டியாக பால் ஆக்கினுங்க. இந்தமாரி பால் ஆனவுடனே முட்டை வேணால் முட்டையில் போட்டு அடிச்சுக்கலாம். உடாண்ட ப்ரெட்டோட பவுடர் இருக்குங்க, இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு எது இருக்கோ அதில் கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ போண்டா ஐஸ்கிரீம் தயார். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிரபலமாகிட்டு வருது. ஸோ இந்த தொழிலை ஆரம்பித்தா நீங்கள் உங்கள் பகுதிகளில் முதல் நபராக இருக்கிறதுனால இதிலே பல்வேறு வகையில் பண்ணுறாங்கங்க. சாக்லேட் வகை, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி இந்தமாதிரி உள்ளே போடுறது, அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் போடுறாங்க. விதவிதமான வகையில் தயார் பண்ணி வருமானத்தை பார்க்குறாங்க. ஸோ புதுமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இது முட்டை போட்டு பண்ணுறது, இல்லை எக்லெஸ் அது எல்லாமே செய்யலாங்க. நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதில் பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமை வேணும், ஆனால் செய்யறது ஈஸியானது இந்த வகையான செய்முறை தாங்க. இதில் முதல்ல முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல லாபகரமான தொழிலுங்க. ஏன்னா புதிய கான்செப்ட் என்பதனால் நிறைய பேர் இந்த கோடை காலத்தில் விரும்பி வந்து சாப்பிடுவாங்கங்க. ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான தொழில். தமிழ்நாட்டிலே ஒரு சில ஊர்களில் மட்டும் இப்போ தான் வருதுங்க. ஸோ இந்த வருடம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ சிறிய நகரங்களில், நகரங்களில், கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாம் இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். அதுவும் மக்கள் கூடும் இடங்கள், டூரிஸ்ட் ஏரியாக்கள், இந்த கோடை காலங்களில் நிறைய இடங்களில் சுற்றி பார்க்க வருவாங்க. அப்புறம் கோயில் அந்தமாரி இடங்களில் வரக்கூடிய மக்கள், முக்கியமாக மக்கள் வந்து போகக்கூடிய இடங்கள்லாம் இந்த வகையான போண்டா ஐஸ்கிரீமை தயார் பண்ணி விதம் விதமான சுவைகளில் தயார் பண்ணிங்கன்னா நிரந்தரமாக உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் விடுவாங்க. இதுக்கு சைடிஷ்னு உண்டுங்க. அந்த சாஸை கொடுத்திங்கனாலே போதுமானது, சில்லி சாஸ், அதுதான் இதுக்கு சைடிஷ்ஷு. சட்னி வேணாலும் விரும்பினா தக்காளி சட்னி கொடுக்கலாம், கார சட்னி கொடுக்கலாம். நல்லா அருமையான தொழில். தொடர்ந்து இது போன்ற நிறைய யாரும் சொல்லாத புத்தம் புதிய தொழிலை சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.